எங்கே திரும்பினாலும் இப்போ இருக்கக்கூடிய ஒரே வார்த்தை ஜெமினை. ஜெமினி ஜெமினி இல்லை ஜெமினை. ஏஐ இந்த உலகத்தில் ஆபத்தான ஒன்று அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு ஏஐயோட வளர்ச்சியை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இன்னொரு ஏஐயோட வளர்ச்சி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கூகுள் இப்போ ரீசெண்டாக 9 நாளைக்கு முன்னாடி சரியாக December 6 அப்போ ஜெமினை அப்படிங்கிற ஒரு ஏஐ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சி பார்க்காத முடியாத அளவுக்கு இருக்குது. நம்மளுக்கு தெரியாத விஷயம், நம்மளுக்கு புரியாத விஷயம், இதுவரை நம்மளால் முடியாத விஷயம் எதாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியும். இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு போன வார வீடியோட பெஸ்ட் கமெண்ட் யாரு அப்படிங்கிறதை பார்த்துருவோம். ஜெமினையை பற்றி இன்ஃபர்மேஷன் வெப்சைட்டில் நிறையா இருக்குது. நீங்கள் இப்போ போய் தேர்னாலும் 30 நிமிஷம் கான்டென்ட் கூட அதிகமாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் சுருக்கமாக ஒரு சமரியாக இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஜெமினை ஏஐ மாடல் ஃபர்ஸ்ட் வெர்ஷனை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஜெமினை அல்ட்ரா, ஜெமினை ப்ரோ, ஜெமினை நானோ. யூசேஜ் காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து தான் இந்த டைப்பை கொண்டு வந்திருக்காங்க. ஜெமினை நானோ ஃபோன் யூசருக்கு பெஸ்ட்டான ஒரு டைப். இப்போதைக்கு இருக்கக்கூடிய பெஞ்ச் மார்க்கில் ஜெமினை அல்ட்ரா சாட் ஜிபிடியை தூக்கி சாப்பிட்டு முதல் இடத்துல இருக்குது. ஆனால் இதோட அக்சஸ் இன்னும் ஓப்பனாக இல்லை. நெக்ஸ்ட் இயர் வரப்போது ஜெமினை நானோவையும் சேர்த்து யாருக்கு உதவியாக இருக்கோ இல்லை வாத்தியாருக்கு பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இப்போ எக்ஸாம்ல எழுதக்கூடிய ஆன்சர் பேப்பரை ஜஸ்ட் போட்டோவா எடுத்து அப்லோட் பண்ணா போதும். நீங்க சரியா எழுதிருக்கீங்களா இல்ல தப்பா எழுதிருக்கீங்களா எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். தப்பா இருக்கதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருப்பி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் மேலே தவறாக இருக்கக்கூடிய இடத்த ப்ரெஸ் பண்ணால் போதும் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக இங்கே வந்துடும். அப்போ எனக்கு புரியலை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டீச்சர் மாதிரி அதுவே உங்களுக்கு அழகாக சொல்லித்தரும். 57 சப்ஜெக்ட்லேருந்து கேள்வி கிட்டதை வச்சும் சில அனலைஸ் படி இந்த ஏஐ மாடலோட பெஞ்ச் மார்க்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜெமினை அல்ட்ரா சாட் ஜிபிடி 4 கம்பேர் பண்ணும்போது 3.6% ஹையராக இருக்குது. ஜெமினை ப்ரோ சாட் ஜிபிடி ஃப்ரீ வெர்ஷனோட பெட்டரான ஒன்று. சாட் ஜிபிடி 4 நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாது, ஆனால் பிங்கில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவரை இருந்த ஏஐ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக தான் யூஸ் பண்ண முடியும். கம்பைனாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆடியோ, வீடியோ, இமேஜ், டெக்ஸ்ட்லாம் இருக்குல்ல, இதை எல்லாமே ஒரே இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஜெமினை மல்டி மாடல் கான்செப்ட் இது எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். சாட் ஜிபிடி டெக்ஸ்ட், கோட், ஏ இமேஜ், ஆடியோ அப்லோட் பண்ணுற வர போகலாம். ஆனால் வீடியோ இம்பாசிபிள், ஸ்டில் கொண்டு வரல. ஆனால் இதை பிரேக் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஜெமினை இந்த மொத்த யூனிவர்ஸோட இன்ஃபர்மேஷனையும் அக்சஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. டேட்டா சென்டரில் இருந்து கை கடக்கமா இருக்கக்கூடிய போன் வர மெயினா கிளாஸ் ரூம்ல இது மிகப்பெரிய பங்களிப்பா இருக்க போகுது. சாட் ஜிபிடி ஒரு மல்டி மாடலாகவே இருக்கலாம், ஆனா ப்ரீ ட்ரெயின் மாடல் சாட் ஜிபிடி 4 வந்து 500 பில்லியன் பேராமீட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனா கூகுள் அப்படி இல்லை. கூகுள் பேஸ்டு ப்ரொடக்டான வெப் சர்ச், கூகுள் ஃபோட்டோஸ், யூடியூப், ஜிமெயில் இப்படி எல்லாத்தையும் பேஸ் பண்ண ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இருக்க போகுது. ஏஐ செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிறது இங்கே மேஜராக இருக்க போகுது. அதனால தான் ஜெமினை சக்ஸஸ் ரேட் அதிகம்னு சொல்கிறேன். கரண்ட் சுச்சுவேஷன் படி கூகுள் ஜெமினை தான் லீடில் இருக்குது. இந்த ஏஐ வார் இதோட முடியலை, உன்னோட ஒன்று பெட்டராக வந்துட்டே தான் இருக்கும். காம்படிஷன் இன்னும் ஹெவியாக தான் இருக்க போகுது. கூகுள் பாட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுவும் ஒரு ஏஐ மாடல், ஆனால் டெக்ஸ்ட் பேஸ்டு ஏஐ மாடல். ஆனால் இந்த பாட் அண்ட் ஜெமினை காம்பினேஷன் ஆகும்போது இதோட யூஸ் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். ஏன் இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன்னா ஜிமெயில் யூசர்ஸ் இந்த உலகத்தில் அதிகம். இப்போ ஒரு ஈவெண்ட் டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா அதோட டேட்டா நம்ம கூகுள் கேலண்டரில் ஆட் ஆயிரும். ஸோ இப்படி ஒரு ஏஐ இருக்கும்போது பர்சனல் அசிஸ்டண்ட்டே தேவையில்லாமல் கலெக்டிவான இன்ஃபர்மேஷனை செகண்டில் கொடுத்துரும். இதனால் நிறைய பேருக்கு ஜாப் போக போகுது அப்படின்னு சொன்னால் ஆச்சரியம் இல்லை. ஆனால் இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை, மேபி அந்த ஜாப் அவைலபிளாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். கூகுள் பிக்சலில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண முடியும். மேஜிக் எரேசர் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னால் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை நம்மளால் எரேஸ் பண்ண முடியும். இப்போ கூகுள் ஃபோட்டோஸை வந்து ஜெமினை அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற காரணத்தினால ஜஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணி பின்னால் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொன்னால் போதும் எல்லாமே ரிமூவ் பண்ணி அழகான ஒரு அவுட்புட் ஒரு ஃபோட்டோவை கொடுத்துரும். எல்லாத்துக்கும் மேலே ஃபியூச்சரில் கதையை கூட நீங்கள் ரெடி பண்ணி அப்படியே உள்ளே அப்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா இமேஜஸையும் கொடுத்துரும். அதை வச்சு நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோவே ரெடி பண்ணிடலாம். வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு வேணால் ஏதோ சிம்பிளாக இருக்கும், ஆனால் யூடியூபர் இருக்கணுமே, அதுக்கும் ஒரு ஏஐ வந்துருச்சுன்னா மறுகையா. சுந்தர் பிச்சை என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் இயர்லி ஸ்டேஜ் ரிலீஸ்லேயே இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஏஐ விட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் எங்களால் கொடுக்க முடியுது. ஒன்ஸ் நாங்கள் ஃபைன் டியூன் பண்ண பிறகு எல்லாராலையும் அக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போதைக்கு டெவலப்பருக்கு மட்டும்தான் இது ரிலீஸ் ஆயிருக்கு. கூடிய சீக்கிரம் நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க் ராபர் அப்படிங்கிற மிகப்பெரிய யூடியூபர் ஜெமினையோட ஹெல்ப் மூலமாக ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் பேப்பர் ஃப்ளைட் டெஸ்டிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கார். 2 இமேஜில் இருக்கக்கூடிய கனெக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுறது, பொருளை ஒழிச்சு வச்சு எதில் இருக்குன்னு கேட்டு அதோட விளையாடுறது, நம்ம வரையக்கூடிய
பண்ணக்கூடிய டிராயிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, நம்ம ஃபோனில் ப்ளே ஆகக்கூடிய வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய இமோஜிஸ் ஐடென்டிஃபிகேஷன், நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கிறதுலேருந்து மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வர இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் ஜெமினியில் இருக்குது. இப்போ வாட்டர் ஃபால் கையில் விழுகிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறோம், ஆனால் ஃபோட்டோ அப்படி வரல அப்படின்னா பரவாயில்ல, கொஞ்சம் ஃபோட்டோவை மூவ் பண்ணி அருவி கொட்டுற இடத்துல என்னோட பாம் இருக்கிற மாதிரி எடிட் பண்ணுன்னு சொன்னால் போதும், கூகுள் ஃபோட்டோஸில் இருக்கக்கூடிய மேஜிக் எடிட்டர் மூலமாக அது சரி செய்ய முடியும். There you go. Let's look at one more photo. This is a great photo. But as a parent, you always want your kid at the center of it all. And it looks like the balloons got cut off in this one. So you can go ahead and reposition the birthday boy. Magic editor. கூகுள் ரிலீஸ் பண்ண வீடியோ ஃபேக்கான வீடியோ, ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் ஹைப் ஏற்றுறதுக்கும் அப்லோட் பண்ண வீடியோ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் ஜெமினியோட லேட்டன்சியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது எடிட் பண்ண வீடியோ தான், சொன்னது உண்மை தான். சரி, சப்போஸ் ஒரு இமேஜை அப்லோட் பண்ணி ஒரு ஏஐ வந்து அதோடய டிஸ்கிரிப்ஷன்லாம் சொல்லுது அப்படின்னா அது எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதில் ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி அதில் சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டேன், அது உங்களுக்காக. இமேஜை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது, என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன், என்ன கையில் வச்சிருக்கேன், என்ன பிராண்ட் வச்சிருக்கேன் அப்படிங்கறத அக்யூரேட்டா சொல்ல முடியுது அப்படின்னா இது மிகப்பெரிய வளர்ச்சி தான். இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட் இது ரெண்டும் சேரும் போது தான் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அது என்ன அப்படிங்கிறது கேள்வி கேட்கணும், அந்த கேள்வி எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும், அதுதான் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஃபோட்டோவை பார்க்கும்போது அது என்ன அப்படிங்கிறது தெரியல. இப்போ சோலார் பிளானட்னா அதுக்கு என்னன்றது தெரியாதுல்ல, கூகுள் ஜெமினியால் சொல்ல முடியுதுன்னா அதுதான் வளர்ச்சி. எஜுகேஷனில் இது மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்னும் நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்கு. இயர்லி நெக்ஸ்ட் இயர் அல்ட்ரா ரிலீஸ் ஆயிரும், கூட சேர்த்து நானும் ரிலீஸ் ஆயிரும். எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். கண்டிப்பா ஏஐ மேல கிரேஸ் இருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதம், அதே சமயம் வருத்தப்பட வேண்டியதாகவும் இருக்கும். ஒரு பணக்கார வீட்டில் முன் கேட்டு பின் கேட்டு இதுல வந்து ஒரு செக்யூரிட்டி, மொத்தம் ரெண்டு செக்யூரிட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோம். இப்போ அங்க ஒரு சிசிடிவி கேமரா, இங்க ஒரு சிசிடிவி கேமரா, ரெண்டுலேயும் மோஷன் டிடெக்டர் இருக்கு. ஸோ போன்ல வந்து யாராவது வந்தாங்கன்னா ஒரு அலாம் மாதிரி சவுண்ட் வந்துடும். ஸோ அதுவும் இல்லாம இதை மானிட்டர் பண்றதுக்கு ஒரு ஆளை வச்சோம்னா இந்த ரெண்டு செக்யூரிட்டியும் தூக்கிடலாம். ஸோ இப்போ ரெண்டு பேருக்கு பதில ஒரு ஆள் மட்டும்தான். சின்ன டெக்னாலஜிக்கே இவ்வளோ பெரிய மாற்றம் வரும்போது ஏஐ கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இல்லைன்னு சொன்ன மாதிரி ஃபியூச்சரில் ஏஐ தான் அதிகம் பண்ண போகுது அப்படின்னா மக்களுக்கு ஏதாவது ஒரு அலவன்ஸ் அப்படின்னு கொடுக்கணும், அப்போ தான் அவங்களால வாழ முடியும். இது ஒரு கம்பல்சரி. சரி, கன்க்ளூஷன் வந்துடுவோம். உங்களுக்கு இன்றைக்கி பார்த்த வீடியோவில் இது நல்லா இருந்துச்சா, இருப்பி செம்மையாக இருந்துச்சு, இந்த டெக்னாலஜி பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது தோணுச்சுனாலும், இல்லை இதை நான் அப்ஜெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாலும் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட சேர்த்து பெல் ஐக்கன் அப்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் தான் இந்த சேனலோட மோட்டிவேஷன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. See you on next video. Thanks and bye.